ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல சூப்பரான ரோட் சைடில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சோயா ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப சிம்பிள் தான். நல்ல டேஸ்டியான இந்த ஃப்ரைட் ரைஸை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்துட்டு அரிசியை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணி சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் போல அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு மீல் மேக்கரை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்காக இந்த பாத்திரத்துல சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல 2 கப் போல மீல் மேக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. சுடுதண்ணில மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலயே மீல் மேக்கர் எல்லாம் நல்லா ஊறி பெருசாகி வந்துடும். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருந்தேன். மீல் மேக்கர் எல்லாம் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ எல்லா மீல் மேக்கரையும் நல்லா ஃபுல்லாக வந்து புளிஞ்சு எடுத்துட்டேங்க, சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி. இதுலேயே 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். சும்மா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நான் இதில் சில்லிக்காக கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. எனக்கு காஷ்மீரி சில்லி பவுடர்லேயே நல்ல கலர் இருக்குங்கிறனால நான் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி வந்து சேர்த்துக்கலாம். ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா பரட்டி வச்சுட்டேன். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 கேரட்டு, 4-5 பீன்ஸு, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முட்டைக்கோசை வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் சன்னமாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக அடுப்பில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி பாத்திரத்தில் சூடு பண்ணியிருக்கேங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரைஸை ஊற வச்சுட்டு தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால ரொம்ப ஃபோர்ஸாக கலந்தீங்கன்னா டக்குன்னு அரிசி உடைய ஆரம்பிச்சிரும். அதனால மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு 90% அளவுக்கு தான் ரைஸ் வெந்திருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வந்து வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம கலந்து எடுக்கும்போது அரிசி உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், 1-10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுருந்தேன். ஒரு அரிசி எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்க்கும்போது ஈஸியாகவே 2 உடையணும். இப்போ நம்மளோட ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே தண்ணியை வந்து கஞ்சி வடிக்கிற மாதிரி வடித்து கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி வடிச்சிட்டு எடுத்துட்டு அதை இந்த பாத்திரத்தில் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் வெந்த எல்லா அரிசியுமே தனியாக எடுத்துட்டேன். இப்போ சாதம் வந்து நம்மளுக்கு சூடு இறங்காமல் இருக்கிறக்காக ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பேனில் மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆயில் ஃபுல்லாக சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சோயா சில்லி சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மீல் மேக்கர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு நல்ல அகலமான குழியான ஒரு அயன் கடாய் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் அயன் கடாயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் அயன் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மலான பேனே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்குவோம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், ஆனியன் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் 50% வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேபேஜை கடைசியாக சேர்த்துக்குவோம். கேபேஜ் வந்து ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வேக வைக்கும் போதும் உப்பு வந்து சேர்த்துருக்கோம். காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன்.
இப்போ காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு வந்துருச்சு. இதோடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கேபேஜை சேர்த்து ஒரு நிமிஷம் போல மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியையும் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அரைக்கை அளவுக்கு மல்லித்தலையையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்குமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.